கோவை வடவள்ளி பந்தளகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கம் சார்பாக 19ஆம் ஆண்டு புஷ்பாஞ்சலி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை வடவள்ளி பந்தளகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா டிரஸ்டின் 19ஆவது ஆண்டு புஷ்பாஞ்சலி விழா நியூ தில்லை நகரில் உள்ள வைவீக சமாஜத்தில் துவங்கியது. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி குறைவான பக்தர்களுடன் சங்கடஹர கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் யாகசாலையில் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், நவகிரக, தன்வந்திரி உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டு தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு லட்சார்ச்சனையும் அஷ்டாபிஷேகமும் கலச அபிஷேகமும் மகா பூர்ணகிதி மகா தீப ஆராதனை செய்யப்பட்டது. விழாவை முன்னிட்டு கடையநல்லூர் ஸ்ரீ ராஜகோபால் பகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. பின்னர் ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி, கனகாபிஷேகம் செய்து மகா தீப ஆராதனையோடு விழா நிறைவு பெற்றது. கொரோனா விதிமுறைகளால் அளவான பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதாகவும், ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே அன்னதானம் வழங்கியதாகவும், ஐயப்பனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க சிறப்பு பூஜைகள் செய்ததாக டிரஸ்டின் தலைவர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை செயலாளர் ராமநாதன் மற்றும் நிர்வாகிகள் மது வாத்தியார், திருமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். வணக்கம். ராமநாதன், பந்தளகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா டிரஸ்டோட செயலாளர். வருடா வருடம் நமது சங்கத்தின் சார்பாக ஐயப்பன் பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த வருடமும் கொரோனா காலம் என்பதால் சிறு ஏற்பாட்டில் மக்கள் கம்மியாக வைத்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் யாகங்கள் நடந்தது. இப்பொழுது ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி நடக்க இருக்கிறது. கடையநல்லூர் பிரம்மஸ்ரீ ராஜகோபால் பாகவதர் அவர்கள் பஜனையுடன் இப்போது தொங்க உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். சுவாமியை சங்கம்.